ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என் பேர் யாகத். நான் ஒரு ப்ரெஸ் செக்ஷன் ட்ரேடர் வித் 90% அக்யூரசி. இந்த வீடியோ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதோட லெவல்ஸ், நீங்கள் எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணலாம், மோர் ஓவர் பியரிஷ் மார்க்கெட்லேயும் சரி புல்லிஷ் மார்க்கெட்லேயும் சரி நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்தெந்த லெவல்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் கிளியராக புரியும். நான் ஏன் 2 வாரமாக வீடியோ போடல அப்படின்னு நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தேன். மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அதில் தான் நான் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி பற்றி பார்ப்போம். நிஃப்டி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், 18,000 எப்போ நிஃப்டி டச் ஆகுதோ அப்போது ஒரு செல் ஆஃப் கண்டிப்பாக வரும் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே பாருங்கள், கரெக்டாக 18,000 டச் ஆகிட்டு ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு. நிஃப்டி கரெக்டாக 18,072. நீங்கள் கிளியராக பார்க்கலாம், நான் மார்க் பண்ண லெவல் தான் கரெக்டாக நிஃப்டி ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வந்திருக்கு. இதுக்கு தான் சொல்கிறேன் என்கிட்ட 90% அக்யூரேசி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பிகாஸ் 18,000 டச் ஆகிட்டு நிஃப்டி வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் செல் ஆஃபில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க ஆர் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க, இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல செல் ஆகும்போது நிஃப்டி வந்து ஒரு செல் ஆஃபில் தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் கிளியராக பார்க்கலாம், உங்களுக்கு போக போக சார்ட்ஸோட அனாலிசிஸ் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மேக்ஸிமம் மண்டே பார்த்தீங்கன்னா சைட்வேஸாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. அதாவது 17,380 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு. பிகாஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கன்சல்டேஷன், இங்கே ஒரு சப்போர்ட், அகைன் இங்கே ஒரு சப்போர்ட். ஸோ இந்த இடத்த வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக 18,380 வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் மண்டே பார்த்தீங்கன்னா நிஃப்டி சைட் வேஸாக தான் ஓப்பன் ஆகும். சைட் வேஸாக ஓப்பன் ஆச்சுனால் இந்த ஜோன் நான் முன்னாடி மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஜோன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த ஜோன் எதுக்கு அப்படின்னு. இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வச்சு நிஃப்டி வந்து அப் மூவ் கொடுக்கும். அப்போது உங்களோட என்ட்ரி இருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆர் சைட் வேஸாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல் ஆஃப் வரும். செல் ஆஃப் வந்துட்டு இந்த சப்போர்ட் ஜோன், பவர்ஃபுல்லான சப்போர்ட் ஜோன் ஆர் சப்போர்ட் ஏரியா, அதை வந்து சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து ஒரு மூவ் கொடுக்கும். அப்போது உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். இது வந்து அப் ட்ரெண்டில் போகிற மாதிரினா, இன்கேஸ் டவுன் ட்ரெண்டில் போகிற மாதிரினா இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணி நிஃப்டி வந்து கீழே க்ளோஸ் வச்சு அகெயின் ஒரு செல் ஆஃபில் வரலாம். அப்போது செல் ஆஃபில் வரும்போது உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். பட் செல் ஆஃபில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடையாது, பிகாஸ் இப்போ இருக்கிறது கன்சல்டேஷன் ஏரியா. ஸோ நிஃப்டி மேக்ஸிமம் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, நான் இதை வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், இங்கேருந்து பை எடுத்து இந்த 18,000 செல் ஆகிட்டு அகெயின் கீழே வரும், திரும்பி அகெயின் பை எடுத்து 18,000 செல் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு. ஸோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட் வந்து எவ்வளோ நாளுங்க வந்து போவோம் அப்படின்னு தெரியாது, எவ்வளோ லாங் போகணும் தெரியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நிஃப்டி எவ்வளோ நாளில் சைட்வேஸாக இருக்குது அப்படின்னு. பட் ஆப்ஷன் பையராக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொமெண்டம் மார்க்கெட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மொமெண்டம் மார்க்கெட் எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போலாம் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க. அப்பப்போலாம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அப்பப்போலாம் ட்ரேட் பண்ணி அப்பப்போலாம் ப்ராஃபிட் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ண வெயிட் பண்ணுங்கள். சும்மா நார்மலாக 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கேட்ச் பண்ணிவிட்டு நானும் ஒரு ட்ரேடர் அப்படின்னு சொல்கிறத விட 100 பாயிண்ட்லேருந்து ஒரு 300 பாயிண்ட் வரைக்கும் கேட்ச் பண்ண வெயிட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செட்டப் ரெடி பண்ணிக்கோங்க. கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் ஏரியாவை சப்போர்ட் எடுத்து மேலே போவோம். அப்போது உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். 17,800 வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போவோம். சைட் வேஸாக ஓப்பன் ஆச்சுன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், கேப் அப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. பிகாஸ் ஒரு ஹியூஜ் செல் ஆஃபில் இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கேப் அப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடையாது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நம்ம நேரம் சொன்ன மாதிரி ஒன்ஸ் இந்த 38,800 வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு மொமெண்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மொமெண்டம் கொடுத்துட்டு 41,000 வந்து ரெஸ்டன்ட் எடுக்கும் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள், கிட்டத்தட்ட 38,800 வந்து பிரேக் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கொடுத்தது. அந்த மொமெண்டம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மொமெண்டம்னு. இங்கே வந்து எந்த இடத்துலையும் செல் ஆஃப் வரல, நீங்கள் கிளியராக பார்க்கலாம். பட் இந்த இடத்துல பாருங்கள் 41,000 வந்து டச் பண்ணி ஒரு செல் ஆஃப் வந்திருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் இந்த செல் ஆஃப் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. பிகாஸ் பேங்க் நிஃப்டி ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கு, இதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். பட் சின்ன மைனர் கரெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் அந்த மைனர் கரெக்ஷன் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே பார்த்தீங்கன்னா சைட் வேஸாக ஓப்பன் ஆகிறதுக்கும் கேப் அப்போ ஓப்பன் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அந்த பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன் இந்த ரெண்டு பேர் தான் இருக்குது அப்படின்னு. நீங்கள் கிளியராக பார்க்கலாம், இவ்வளோ தூரம் பேங்க் நிஃப்டி செல் ஆஃபில் இருந்துட்டு அகெயின்
ஒரு புல் பேக் கொடுத்து ரிக்கவர் ஆகிருக்கு. ஸோ அந்தளவுக்கு பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அப்போவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறோம் வால்யூம் அண்டு மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மண்டே ஒரு சைட் வைஸாக ஓப்பன் ஆச்சுனால் அகெயின் ஒரு செல் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் என்ன ஆகும்னா இந்த கேண்டிலோட ஹையை வந்து சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே போவோம். அப்போ உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். கேப்பப்போ ஓப்பன் ஆச்சுனால் இந்த கேண்டிலோட ஹை இருக்குல்ல அதை வந்து சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி மேலே போவோம். அப்போ உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா சைட் வைஸாக ஓப்பன் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி இந்த 41,000 வந்து பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரெஸ் கொடுக்கும், ரீட்ரெஸ் கொடுத்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அப்போ உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா இந்த ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வரும், 41,000 ரெசிஸ்டன்ட் ஆகிட்டு கீழே வரும் பேங்க் நிஃப்டி. அப்போ உங்களோட என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மொமெண்டமில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ப்ரோ என்ன ப்ரோ, நீங்கள் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் தான் சொல்கிறீங்க, 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ஆர் 15 மினிட்ஸோ நீ வந்து சொல்லலை அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும். பிகாஸ் அந்த டைம் ஃப்ரேமில் தான் உங்களுக்கு மொமெண்டம் நல்லா கிடைக்கும். மொமெண்டம் நல்லா கிடைக்கும் போது தான் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் மாற்றிட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்கே என்ட்ரி எடுக்கணும், எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேமில் இதுதான் ரெசிஸ்டன்ட் ஏரியா அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுட்டிங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் மாற்றி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும், ஒரு ரெட் கலரோ ஒரு க்ரீன் கலரோ ரெட் கலரோ க்ரீன் கலரோ. ஸோ இன்கேஸ் இப்போ வந்து ஒரு மார்னிங் ஸ்டாரோ ஆர் ஈவினிங் ஸ்டாரோ ஆர் ஒரு ஹேமர் கேண்டலோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அப்போது உங்களுக்கு ஒரு பையிங் சிக்னல், அந்த இடத்துல தான் உங்களோட என்ட்ரி இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் பிரேக் ஆகுது வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகுனா இந்த இடத்துல அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிட்டு அகெயின் ஒரு செல் ஆஃப்லையோ இல்லை ஒரு மொமெண்டமோ கேட்ச் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் ஹியூஜ் லாஸில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களோட செட்டப் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லோயர் டைம் ஃப்ரேமில் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுங்க. அதுதான் ஒரு பக்காவான ட்ரேடு. இது வந்து இன்ட்ராடேக்கு மட்டும்தான், ஸ்விங் ட்ரேடிங் கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட் செட்டப். அது எப்படி அப்படின்னு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளோட கோர்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரேடிங் கோர்ஸ் இருக்கா ட்ரேடிங் கோர்ஸ் இருக்கா அப்படின்னு. பிகாஸ் ட்ரேடிங் வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல ஒரு செகண்ட் இன்கம்மாக, நிறைய பேருக்கு ஒரு செகண்ட் இன்கம்மாக வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதுலேயே வந்து நிறைய பேர் ஆப்ஷனில் போகிறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். பட் ஆப்ஷனை விட ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடு வந்து ஸ்விங் ட்ரேடிங் தான். அதை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஸோ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோவை நான் கண்டிப்பாக க்ரியேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.